இன்னைக்கு 25 நாடுகளுக்கு மேல F-16 போர் விமானத்தை தொடர்ந்து பயன்படுத்திட்டு வந்துகிட்டு இருக்காங்க. இந்த போர் விமானத்தை முதல் முதல்ல டெவலப் பண்ணது ஜெனரல் டைனாமிக்ஸ் தான். சோ இந்த போர் விமானம் யூஎஸ் ஆர்ஜின் அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட 4600 போர் விமானங்கள் F-16 போர் விமானத்துல உற்பத்தி பண்ணிருக்காங்க. யூஎஸ் பொறுத்தவரை இந்த F-16 போர் விமானத்துல பழைய போர் விமானங்களை என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ட்ரோனா மாத்துறாங்க. அந்த ட்ரோனினுடைய நேம் தான் QF-16. இந்த QF-16 உடைய ப்ராஜெக்ட் 2010 தொடங்கி 2013 ஃபர்ஸ்ட் ஃபிளைட்டும் சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் ஆயிடுது. இந்த QF-16 உடைய வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா, இது வந்து ஒரு ஏரியல் டார்கெட் ட்ரோன் அப்படின்னு சொல்லலாம். அதாவது போர் பயிற்சியில ஈடுபடும் போது இந்த போர் விமானம் எனிமி ஏர்கிராப்டாவும் இல்ல எனிமியினுடைய மிசைலாவும் இருந்து செயல்படும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த QF-16 ட்ரோனை கிரவுண்ட்ல இருந்து பைலட் கண்ட்ரோல் பண்ண முடியும். இதுல வேரியஸ் சென்சார்ஸும் கவுண்டர் மெஷர் சிஸ்டமும் பொருத்தப்பட்டிருக்கு ஏரியல் டார்கெட் ட்ரோனா சிறப்பா செயல்படுறதுக்கு. அமெரிக்கா இதுக்கு முன்னாடி F-4 பாண்டோம் ஏர்கிராப்டையும் இதே போல ஏரியல் டார்கெட் ட்ரோனா QF-4 அப்படின்னு தயாரிச்சாங்க. இப்ப QF-16 வச்சு இந்த QF-4 ரீப்ளேஸும் பண்றாங்க அப்படின்னு சொல்லப்படுது.